This is Padmapriyadharsini, founder of Yogatathva, yoga therapist. இன்னைக்கு நான் ரொம்ப கிளாடா இருக்கேன். இன்டர்நேஷனல் யோகா டே அன்னைக்கு சவேரால கிரீன் காடஸஸ் வந்து ஒரு வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வி டிட் அ டீடைல் யோகா செஷன்ஸ் ஃபார் தெம். As a Asia iconic yoga therapist, I feel very happy இந்த மாதிரி ஒரு செஷன்ல அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் எப்படி நீங்க ஈஸியா ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல நீங்க பண்ண முடியுங்கிற ஒரு டெக்னிக் ஷேர் பண்ணி, பிளஸ் இந்த இன்டர்நேஷனல் யோகா டேல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். So, inga more than 20 people participate pannanga. So, idu specially green goddesses oda initiative nala avanga group ku separate ah nama pannom. So, inda mari different women groups, different women entrepreneur groups and huge crowds ellarkume vande we do specific customized yoga sessions for them. Andha mari customized ah avangalukana thaniyana or yoga session pannumbodhu avangalukku adoda benefits romba easy avum quick avum தெரியாததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிளஸ் அதுல ஒரு நாட்டமும் அவங்களுக்கு வந்து அதை அடிக்கடி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதோட பெனிஃபிட்ஸ் டெய்லி பண்ணும் போது அதை ரைப் பண்ணுவாங்க. அது அவங்க ஹெல்த்லயும் அவங்க மைண்ட்லயும் ஒரு நல்ல கிளாரிட்டியும் ஒரு பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பர்சன் வந்து நம்ம கொடுக்க முடியும். யோகா வந்து யோகா அண்ட் யோகா தெரப்பி என்ன டிஃபரன்ஸ்னா, யோகா வந்து ஒரு மைண்ட் பாடி அண்ட் சோல் சிங்க்ல வைக்கிற ஒரு பிராக்டிசஸ். ஸோ இதுல யோகா தெரப்பி எப்படி டிஃபரன்ஸ் ஆகுதுன்னா, யோகா ஒரு இண்டிவிஜுவலுக்கான பிராக்டிஸ். அந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன தேவை, அவங்களோட உடம்புல இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி யோகாசனம் பண்ணானா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆசனம்ங்கிறது ஒரு பார்ட் தான், அதுல நிறைய பிராணாயம் மெடிடேஷன் நிறைய திங்ஸ் இருக்கு. இதோட காம்பினேஷனா பண்ணும் போது அவங்க பாடியில இருக்கிற எயில்மெண்ட்ஸ் வந்து குயிக்கா சரியாயிடும். பிளஸ் இதை வந்து ஒரு தெரப்பியா நம்ம ரெகுலரா ஒரு 2-3 செஷன் அவங்களுக்கான ஒரு ஆசனம் மட்டும் பண்ணும் போது அது சரியாகும். இதுல வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அவங்க ஒரு சில பிராக்டிஸ் ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கும் போது ஒரு 3-15 மினிட்ஸ் பிராக்டிஸ அவங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்கனாவே அந்த ப்ராப்ளம் அவங்க கிட்ட இருந்து சீக்கிரம் சரியாயிடும். ஸ்டார்ட் ஃப்ரம் மெடிடேஷன், பிராணாயம் அண்ட் 1-2 ஆசனாஸ், அவங்களுக்கு எந்த ஆசனாஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஆசனாஸ் பண்ணா அவங்கனால சீக்கிரமா அந்த இஷ்யூல இருந்து வெளில வர முடியும். யோகா தெரப்பிக்கான விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இந்த தெரப்பி எப்படி ஒர்க் பண்ணும், இது எப்படி என்னோட ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா இருக்கிற பிரச்சனை எப்படி இது பண்ணா சரியாகும் அப்படிங்கறது வந்து அந்த க்வெஸ்சன் எல்லாருக்குமே இருக்கு. தெரப்பினா என்னன்னு தெரியாமையும் நிறைய பேர் இருக்காங்க. தெரப்பிங்கிறது ஒண்ணு, யோகா தெரப்பிங்கிறது ஒண்ணும் இல்லை. உங்க பாடியோட பிரச்சனைக்கு, உங்க பாடியோட ஹீட் அண்ட் கோல்ட் டெம்பரேச்சர் இருக்கிற பிரச்சனைக்கு என்ன மாதிரி ஆசனாஸ், என்ன மாதிரி பிராணம், என்ன மாதிரி மெடிடேஷன் காம்பினேஷன் நீங்க பண்றீங்களோ அது வந்து உங்க பாடி எப்படி எடுத்துக்குதோ அதுல உங்க டிசீஸ் எப்படி சரியாகுதுங்கிறது தான் இந்த யோகா தெரப்பி. இது வந்து இந்த யோகாவோட அவேர்னஸ் இப்பதான் வந்திருக்கு. ஸோ இதை பண்ண பண்ண பீப்புள் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குவிக்கா யோகா தெரப்பிக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் அண்ட் ஒரு பெரிய ஸ்கோப்பும் இருக்கு. இப்போ யோகா தத்துவா வந்து ஒரு கார்பரேட் தெரப்பட்டிக் வெல்னஸ் கிளினிக்கா தான் இப்போ கொண்டு வர போறோம். இதுல நிறைய அல்டர்னேட்டிவ் மெடிக்கல் சிஸ்டம்ஸும் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வர போறோம். தேங்க்யூ.